இந்த 44 ரகங்களை நம்ம காப்பாத்தி வச்சிட்டிருக்கோம். இப்போ இதுல ஒரு 42 ரகம் வரைக்கும் என்னென்ன ஐடிங்கிறது இங்க நம்ம கொடுத்துருக்குறோம். நீங்க வந்து போட்டோ எடுத்துக்கோங்க, மெதுவாக கூட போய் பாத்துக்கோங்க. இதுல இருக்கிற ஒவ்வொரு ரகமும் ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்தது. சில ரகங்கள் இங்க பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு 3 வருஷத்துக்கு காய்க்கக்கூடிய மரபு வெண்டைன்னு ஒன்று இருக்கு. 3 இயர்ஸ் வந்து ஒரு பிளான்ட் காய்க்கும். நார்மலாக நம்ம ஹைபிரிட் வெண்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா என்னன்னா ஒரு 45 நாள் காய்க்கும், ஒரு 3 மாசத்துல முடிஞ்சு போயிடும். இந்த ரகங்கள்லாம் அப்படி கிடையாது, ஜாஸ்தி காய்க்கக்கூடியது. ஆரம்பத்தில் காய்க்கிறதுக்கு 50 நாள் 60 நாள் கூட சில ரகங்கள் ஆகும், ஆனால் அதிகமாக காய்க்கக்கூடியது. இதில் யானை, இந்த மாதிரி யானை கொம்பு மாதிரி இருக்கக்கூடிய யானைத்தந்தன் வெண்டை, அதுக்கப்புறம் மாட்டுக்கொம்பு வெண்டை, இதில் சகப்பு வெண்டை, நீட்டு வெண்டை, ஊசி வெண்டை, அப்படி நிறைய ரகங்கள் இருக்கு. இது எல்லாமே பருமன் ரகங்கள். இந்த பருமன் ரகங்கள்லாம் முழுசா போட்டு சமையல் பண்றது. அப்படி இதுல மிச்சத்துல வெண்டையெல்லாம் அப்படி உடச்சு பார்த்து கண்டுபிடிப்பீங்க இலசா இருக்கா என்னன்னு. இதெல்லாம் அமைதி பார்த்துதான் கண்டுபிடிக்க முடியும், பின்பகுதியை உடச்சு பார்த்து கண்டுபிடிக்க முடியாதுங்க. அப்போ இதெல்லாம் முழுசா சமையல் பண்றது, அப்படி கீறி விட்டு மசாலா ஸ்டஃப் பண்ணி அப்படி சமையல் பண்றதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரகங்கள். பொதுவாகவே வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் அதுல நம்ம முன்னோர்கள்லாம் காஃபி பொடி பயன்படுத்தி காஃபி போட்டு குடிப்பாங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும், உடம்புக்கும் நல்லதும் கூட. அதாவது வெண்டை விதைகளை பொதுவாகவே லேசா வறுத்துட்டு பவுடர் பண்ணீங்கன்னா அந்த பவுடர் முகர்ந்து போட்டீங்கன்னா நல்லா வாசனையா இருக்கும். எப்படின்னா காஃபி வாடை அப்படியே இருக்கும். அதுல பால் ஊத்தாம நம்ம தேநீர் போட்டு நாட்டு சக்கரை போட்டு குடிக்கலாம், ரொம்ப சிறப்பா இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும், ஆக்டிவாகவும் இருக்கும். இப்படித்தான் இது பண்ணுவாங்க. ஆனா அதுல ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி காஃபி ஓகரான்னு சொல்லிட்டு 8 to 8 to 8 வரக்கூடியது. இந்த காஃபி வெண்டை எப்படின்னா இது ரொம்ப ஸ்பெஷல், காஃபிக்குனே ரொம்ப ஸ்பெஷல். அதே மாதிரி அது காஃபிக்கு தான் பயன்படுத்தணும்னா அப்படி கிடையாது, காஃபிக்கு மட்டும் இல்ல, இதை நார்மலா காயா இருக்கும் போது நீங்க சமையலும் பண்ணலாம், சுவையும் நல்லா கூடுதலா இருக்கும். இப்ப இது எல்லாமே இது ஜிமிக்கி மாடல் இருக்கிறது, இந்த ஜிமிக்கி வெண்டை நாங்க சொல்லுவோம். ஆப்பிரிக்க நாடுகள்ல எல்லாம் நிறைய வந்து இந்த மாதிரி பருமன் ரகங்கள் வந்து அதிகமா உண்டு. நம்ம ஊர்களே அது உண்டு, காலப்போக்கில் இதெல்லாம் பயன்படுத்தாம போயிட்டோம். இதெல்லாம் மெழுகு ரகம். மெழுகு வெண்டையில 4 வகையான மெழுகு வெண்டை உண்டு, வெள்ளை வெண்டை, பச்சை வெண்டை, அதே மாதிரி சகப்பு மெழுகு வெண்டை, குட்டையா ஒரு சாணுக்கு வரக்கூடிய மெழுகு வெண்டை இதுல உண்டு, கஸ்தூரி வெண்டை. இந்த கஸ்தூரி வெண்டையில வந்து இந்த வெண்டையுடைய விதை கஸ்தூரி மணம் மணக்கும், அதாவது பெர்ஃபியூம் ரெடி பண்றதுக்கெல்லாம் இதை பயன்படுத்துவாங்க. சித்த மருத்துவத்துல இதனுடைய விதைகள் இருக்கு இல்லையா, இந்த கஸ்தூரி வெண்டையுடைய விதைகள், அது எல்லாமே நரம்பு தளர்ச்சி, வாதம், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாமே மருந்துகளுக்காக பயன்படுத்துறாங்க. அதை நாமளே பயன்படுத்திக்க கூடாது, அவங்க சில முறைகளை பயன்படுத்தி செஞ்சு கொடுக்கறது உண்டு. பொதுவாகவே இதை நம்ம சமையல பயன்படுத்திட்டு வந்தோம்னா நமக்கு வந்து இப்போ வயசாகும்போது அப்படி லேசாக நடுக்கங்கள்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நமக்கு வந்து பிற்காலங்களில் வராமல் இருக்கும். அதுக்கு இதை உணவுகளை பயன்படுத்தலாம். இதனுடைய இதழ் வந்து ரொம்ப லேசாக இருக்கும், சதைப்பற்றெல்லாம் அதிகமாக இருக்காது இந்த கஸ்தூரி வெண்டையில. அப்போ இதை சமையல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலசா இருக்கும் போது நம்ம பறிச்சுக்கணும், நல்லா முதிர்ச்சி ஆனதுக்கு அப்புறம்லாம் பறிக்க கூடாது. இப்போ அது மாதிரி இதெல்லாம் சமையல் பண்ணி நம்ம சாப்பிடலாமா. அப்போ இதுல ஒவ்வொரு ரகங்களும் ஒவ்வொரு விதமானது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மர வெண்டைன்னு சொல்லுவாங்க, 8 பட்டைகள் வரும். இந்த பட்டைகளை எல்லாம் கவுண்ட் பண்ணி பார்த்து சில ரகங்கள் எல்லாம் பிரிக்க முடியும், சிலது ஒரே மாதிரி இருக்கும், ஆனா நல்லா ஆழ்ந்து கவனிச்சோம்னா வித்தியாசங்கள் வந்துட்டு தெரியும் பாக்குறதுக்கு. இது வந்தீங்கன்னா 5 பட்டை மலை வெண்டை, அசாம் வெரைட்டி. ஆனா 12 அடி உயரத்துக்கு வளர்த்தியா போகக்கூடியது, நிறைய பிரான்சஸ் வரக்கூடிய வெண்டைகள் இது. இந்த ரகங்கள்லாம் நட்டீங்கன்னா ஒரு வெண்டைக்கும் இன்னொரு வெண்டைக்கும் ஒரு 4 அடியாவது இடைவெளி விட்டு விட்டு நடக்கணும், ஏன்னா நிறைய சைட் பிரான்சஸ் வரும். இப்போ வீட்டு தோட்டங்கள் எல்லாம் வைக்கிறீங்கன்னா கூட ஒரு 20 லிட்டர் கண்டெய்னர்ல வச்சா போதும், நிறைய பிரான்ச்சஸ் வரும். ஒரு பிரான்ச்சுக்கு ஒரு காயினாலும் 5 பிரான்ச்சுனா ஒத்த செடியில் நீங்க 5 காய் எடுக்கலாம். ஸோ அதிக மகசூல் கொடுக்கக்கூடியது. சில ரகங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவி ஹிட்டர் ஒக்ரான்னு சொல்லுவாங்க. அதாவது ஆங்கிலத்துல வந்து ஒக்ரான்னு சொல்றது உண்டு, சின்ன பிள்ளைங்கள்ல நம்ம லேடிஸ் இங்கேருந்து படிச்சிருப்போம், பட் இது வந்து ஒக்ரான் தான் சொல்லுவாங்க. இந்த ரகங்கள் பார்த்தீங்கன்னா கிளஸ்டரா நிறைய காய்க்கக்கூடியது, கொத்து கொத்தா காய்க்கக்கூடிய ரகங்கள். இதுலயே 5 பட்டை கொத்து வெண்டையும் இருக்குது, இந்த மாதிரி 8 பட்டைகள்ல வரக்கூடிய கொத்து வெண்டை ரகம் இருக்கு. அதுதான் ஹெவி ஹிட்டர்னு சொல்லுவாங்க. ஹெவி ஹிட்டர்னா அதிகமான விளைச்சல் கொடுக்கக்கூடிய ரகங்கள். ஸோ நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் மரபு ரக விதைகள் இதெல்லாம் பயன்படுத்தினா பெருசா மகசூல் கிடைக்கிறது இல்லை அப்படின்லாம், அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம மனசார்ந்த ரகம் எதுன்னு கரெக்டா கணிச்சு நம்ம போட்டோம்னா நல்ல மகசூல் இதை கிடைக்க முடியும். நீடித்து காப்பு வந்து அதிக மாதங்களுக்கு காய்க்கும். ஸோ இதெல்லாமே இவ்வளோ விஷயங்கள் வந்து ரகங்கள் வெண்டைகள்ல உண்டு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவை உண்டு. சிலதில் வளவளப்பு தன்மை ஜாஸ்தி இருக்கும், சிலதில் அந்த வளவளப்பு தன்மை குறைவாக இருக்கும். பொரியல் பண்ணுறதுக்கும் சில ரகங்கள் நல்லா இருக்கும், சிலது குழம்பு வச்சு சாப்பிட்றது நல்லா இருக்கும். இதில் வந்துட்டு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், சுனை வெண்டை ஒன்று இருக்கும், நல்லா குத்தும் அதுவே. ஆனால் நீங்கள் லேஸ் அப்படி வதக்கிட்டீங்கன்னா என்னாகும்னா அதெல்லாம் அப்படி சாஃப்ட் ஆகிடும். அதெல்லாம் புளிக்குழம்பு குழம்புகள் பண்ணுறதுக்கெல்லாம் அந்த வெண்டைக்காய் ரகங்கள் நல்லா இருக்கும். ஸோ அப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குங்க வெண்டைகளில். தேங்க்யூ. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சில ரகங்கள்லாம் இங்கே கிடைக்குது, நம்மளுடைய இதில் இருக்கிற ரகங்களை வாங்கி முடிஞ்ச அளவு நீங்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள்.